ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனா ஆல் பட்டனா மறக்காமல் கையோடு அழுத்திக்கிட்டு நமது ராசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள். நண்பர்களே, நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க. அவர்கள் எல்லாருமே ஒரு வேளை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களே. எனவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம். ஆடி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. எனவே விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இன்னைக்கு தான் இருக்கணுங்க. இன்னைக்கு தான் அதற்கு உகந்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய ஒன்றாக அமைதுங்க. இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 11ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 10ஆம் இடத்துல சூரியனும், 9ஆம் இடத்துல சந்திரன் பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே. 7ஆம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சாதகமான ஒரு நாள்னு சொல்லலாம். நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் செய்தாலும் சரிங்க, புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாம் கிடைக்குங்க. எனவே புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டைரி எடுத்து என்னென்ன விஷயங்களை நீங்க வந்து வாழ்க்கையில் செய்ய விரும்புறீங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க வந்து காரியங்களை செய்து முடித்து நீங்கள் சிறப்பு பெற முடியும்னு யோசிச்சு நீங்க எழுதுங்க. ஒவ்வொரு விஷயமா இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க, புதுசாக நிறைய ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு அதற்கு உங்களுக்கு என்ன சாதகமான சூழ்நிலை வேண்டுமோ எல்லாமே கிடைக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய மனசில் இன்னைக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குங்க நண்பர்களே. நேர்மறையாக யோசிப்பீங்க, அந்த நேர்மறையான சிந்தனைகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாக்கி தருங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நேர்மறையாக செயல்படும் நண்பர்களே. உங்களோட சிந்தனைகள் வந்து பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பொழுது உங்களோட முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளை பெறும் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நண்பர்களே. பொழுதுபோக்கில் நீங்கள் கலந்துக்கிறது கண்டிப்பாக வெளிப்புற அவுட்டோர் கேம்ஸில் நீங்கள் விளையாடுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். எனவே பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு அவுட்டோர் கேம்ஸ் நீங்கள் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க நண்பர்களே. மேலும் இந்த தினம் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிற வாய்ப்புகள் கிடைச்சா கலந்துக்குங்க. உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து கலந்துக்கிறது இன்னும் பெட்டரான நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அதில் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களோடு சேர்ந்து சிறு தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகிறது நண்பர்களே. உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் நண்பர்களே. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது சகஜம் தானே, அதனால் நீங்கள் அதை பெருசாக இன்றைக்கி எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் சின்ன விஷயங்களை பெருசாக்காமல் நீங்கள் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தது நல்லது. சில விஷயங்கள் பேசும்பொழுது நீங்கள் வந்து எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ பேசணுங்கிறத மனசில் வச்சு நீங்கள் பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். பேச்சுவார்த்தைகள் நடத்தலாங்க. சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, நிறைய ஆலோசனைகள் உங்களது உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் வந்து பேசி நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுங்க. அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவு ரொம்ப ரொம்ப அவசியங்கிறதுனால உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து ஐடியா கேட்டு நீங்கள் கண்டிப்பாக செயல்பட வேண்டியது அவசியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் பொறுமையாக காதல் வாழ்க்கையை அணுக வேண்டிய ஒரு நாள் என்ற தினம். காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையாமல் போனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துடக்கூடாது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக செலவு செய்கிறது நீங்கள் தடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பணம் வந்து உங்களுக்கு மிச்சமாகி கைக்கு வரும் நண்பர்களே. அதை நீங்கள் புரிந்து செயல்படணும். ஸோ செலவுகளை எது வந்து அவசியமான செலவு, எது அனாவசிய செலவு நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ணி பணத்தை மிச்சம் பண்ணுறதுல நீங்கள் கொஞ்சம் கவனம்
கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய. நண்பர்களே, எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரதுனால ஆனந்தமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நண்பர்களே, ஆதாயம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டு நீங்கள் அதிகமான ஆதாயத்தை பெற முடியும். நண்பர்களே, எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல முயற்சிகரமான ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைத்துக்கொள்ள கண்டிப்பாக பாசிட்டிவ் எண்ணங்களோட நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பண்ணுங்க. நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறது. நேர்மறையாக செயல்படுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நேர மேலாண்மை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் திட்டமிட்டு பிளான் பண்றது உங்களுக்கு அதிகமான நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். நண்பர்களே, ஓய்வு நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு போயிட்டு அப்படி காலாரம் நடக்கலாம். அந்த நேரத்தில் கூட நீங்கள் யார்ட்டையா வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் தனிமை விரும்பியாக நீங்கள் செல்லும் பொழுது அறியப்படாத சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. முன்பின் தெரியாதவங்களை சந்தித்து அவர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் இந்த தினம் தவிர்த்து விடுங்க. நண்பர்களே, இந்த தினம் நீங்கள் அதை தவிர்த்துட்டு யார் கூடயுமே வாக்குவாதங்கள் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மனநிலையை வந்து இயல்பாக சிறப்பாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் இணக்கமாக நடந்துக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையில் பார்க்குறது நல்லது. நண்பர்களே, இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகள் வந்து உங்கள் வாழ்க்கைத்தினுடைய சில நடத்தை நடவடிக்கை காரணமாக கொஞ்சம் பாதிக்கப்படலாம். சில விஷயங்களை வந்து உங்கள் குறுக்கீடுகள் வந்து உங்கள் வாழ்க்கைத்தினையானவர் இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணி சம்பந்தமான விஷயங்களை தருவார். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு நிதானம் கண்டிப்பாக தேவை. நண்பர்களே, இந்த தினம் உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துணையிலிருந்து நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாதுங்க. அதனால் உங்கள் ஆஃபீஸ் வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படலாம். கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்களே, இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரித்து கொண்டு உடலை வந்து சோம்பலைக்கு நீங்கள் கைவிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களே, இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நிறைய வேலைகளை உங்களால் முடிக்க முடியும். நேர மேலாண்மை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் உழைப்பி போட்டால் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுங்க. ஆதாயம் நிறைய இருக்குது. நேர்மறையாக என்ன எண்ணங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் சின்ன சின்ன டூர் போகலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லைட் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தினம் நீங்கள் வந்து லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். நண்பர்களே, லைட் எல்லோ கலர் பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 6 ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதில் நீங்கள் கவலைப்பட எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அது நீங்கிவிடும். நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சின்ன சின்ன சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக நண்பர்களோடு நீங்கள் ஜாலியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். குடும்பத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க. நண்பர்களே, வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு நாள் சொல்லலாம். மனசில் நேர்மறையான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே அதிகரித்து காணப்படும். சில நல்ல முக்கியமான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது உங்களுக்கு சாதகமான தினமாக இன்னைக்கு மாறும். நண்பர்களே, அற்புதமான ஒரு நாள். நேர்மறையோட எண்ணங்களோட பாசிட்டிவ் திங்கிங்கோட இன்னைக்கு செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உயரதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகும். எனவே அலுவலக பணியில் தேவையான ஆலோசனைகளை தருவதற்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. ஸோ அதை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் சிறப்பாக வந்து குழப்பத்தை நீக்கிக் கொள்ள முடியும். வியாபாரிகள் பொறுமையாக செயல்பட்டால் வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை பெற முடியும். நண்பர்களே, நல்ல ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள், ஆதாயகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.